சுகுணா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விஜய் தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு, அதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்ததற்கு 21 கேள்விகளை கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளாக உள்ளடக்கியதாக இருக்குது. இதற்கிடையே காவல்துறை மேலே புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புசி ஆனந்த் வந்து வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறார்கள்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து 23ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும்னு சொல்கிறாரு. கட்சி தொடங்கியது, விழுப்புரத்தை தேர்வு செய்தது, அதன் பிறகு கட்சி சின்னம் கொடி அறிவிக்கப்பட்டது, சின்னமல்ல கொடி அறிவிக்கப்பட்டது, அதில் எழுந்த பகுஜன் சமாஜ் கட்சி சர்ச்சை இப்போது மாநாட்டில் வந்து நிற்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, விஜயுடைய அரசியல் ஆரம்பம் எப்படியானதாக இருக்கிறது? இல்லை, இப்போ இதுக்கு முன்னால் நடந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் விஜய் தான் பொறுப்பாக முடியும். ஏன்னா விஜய் வந்து முதன் முதலாக அந்த கட்சியினுடைய பெயரை அறிவிக்கிறார். அறிவித்த உடனே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அவர் பெருசாக தெரிவிக்கலை, வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாருங்கிற விமர்சனங்கள் கூட இருந்தது. அப்புறம் இடையில வந்து கள்ளச்சாராய மரணத்துக்காக அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தார். அது மாதிரி ரொம்ப சின்னதாக மிகச்சிறிய அளவில் தான் தெரிவித்தார். அப்புறம் அந்த +2 மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பும் விழா, அந்த விழாவில் முதல் நாள் வந்து அவர் பேசும்பொழுது நீட்டை பற்றி அவர் ஏன் பேசவில்லைங்கிற கேள்வி எழுந்தது. ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு தொடர்பான ஒரு விழா, அந்த விழாவில் வந்து அப்போ தான் நீட் தேர்வு பற்றிய சர்ச்சைகளுமே எழுந்திருந்தது. இந்தியா முழுக்க வந்து நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற மன்றத்தை வந்து ஸ்தம்பிக்க வைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த விழா நடக்கிறப்ப வந்து இதை பற்றி ஏன் விஜய் கருத்து சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அவர் வந்து கலாச்சாரம் பற்றி பேசினார், போதைப் பொருட்கள் பற்றி பேசினார், ஆனால் வந்து நீட்டு பற்றிய கேள்வி அவர் ஒரு விமர்சனமே வைக்கவில்லை அப்படிங்கிறப்ப, அதே விழாவுடைய இன்னொரு பகுதி நடக்கிறப்ப, இரண்டாம் அடுத்த முறை நடக்கிறப்ப, 2 வாரம் கழித்து நடக்கிறப்ப, அப்போ வந்து நீட்டு தேர்வை எதிர்த்து அவர் பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு இயல்பான ஒரு அரசியல் தலைவராக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து தன்னுடைய நிலைப்பாடுகளை இவர் முன்வைக்காமல் ஒரு நிர்பந்தம் வந்ததுக்கு பிறகு தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் வந்து அவருடைய கட்சியில் எப்படியும் பார்க்கலாம் இல்லையா, அவர் வந்து ஒருவேளை அதை அவர் கவனக்குறைவில் விட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கணும்னே அட்ரஸ் பண்ணிட்டாருன்னு பார்க்கலாமா? அதை இப்போ நம்ம கவனக்குறைவில் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம கவனத்துக்கே வராத பிரச்சனைகள் நம்ம கவனக்குறைவாக விடலாம், அது இயல்பு. அன்றைக்கி ஒரு அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருந்த அன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கான முறைகேடுங்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து எதிர்க்கட்சிகள் ஸ்தம்பிக்க வைத்தது அப்படிங்கிறப்ப, அது தொடர்பாக அந்த தேர்வுகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தான் அவர் பரிசை அளிக்கிறார் அப்படிங்கிறப்ப, ஒரு வழக்கமாக ஒரு அரசியல் தலைவர்கள்ங்கிறவங்க அதை விட்டுற மாட்டாங்க, அட்ரஸ் பண்ணாமல் விட மாட்டாங்க, அது கவனக்குறைவாக விட்டுட மாட்டாங்க. இவருக்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் இல்லாதனாலையோ அல்லது அவருக்கு வேறு யாரும் ஃபீட் பண்ணாதனாலையோ அவர் அதை பற்றி பேசவில்லை. அப்போ அதுக்கப்புறமேல எதிர்ப்புகள் விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அவர் அதை பற்றி பேச ஆரம்பித்தார். அதற்கு பிறகு வந்து அந்த கட்சி கொடி அறிவிப்பு, அது என்னென்னா ஒரு அது எனக்கு என்ன தோன்றியதுன்னா வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே தன்னுடைய அரசியல் நகர்வுகளையுமே அவர் திட்டமிடுகிறாரோ. இப்போ சினிமா அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லா திரைப்படங்களுமே முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவது, அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு டீசரு ட்ரெய்லரு, இப்போ வந்து இது கிளிம்ஸு, எக்கச்சக்கமான முறைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம்னு பார்த்தா ஒரு சிங்கிள் ஒரே ஒரு பாடல் மட்டும் வெளியிடுவது, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வெளியிடுவது, இப்படி தான் இருக்குது இல்லையா? அது மாதிரி கட்சி கொடி, அதை ஒட்டி வந்து ஒரு பாடல், சிங்கிள் ஆடியோ ரிலீஸ் மாதிரி ஒரு பாடல் வருது. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கொடி வந்து வெளியிட்டதுக்கு பிறகு கூட அந்த கட்சிக்கொடியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கூட நாங்கள் மாநாட்டில் தான் அறிவிப்போம் அப்படிங்கிறார். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு கட்சிக்கொடியை வெளியிட்டதுக்கு பிறகு அந்த கட்சிக்கொடியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நிறம் இருக்கிறது, என்னென்ன சின்னங்கள் இருக்குது, அது எதையெல்லாம் குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் உடனே சொல்லியிருக்கலாம். அதுக்குமே அவர் மாநாடு வரைக்கும் தள்ளிப்பட்டார். அப்படிங்கிறப்ப தான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இன்னமும் தயாராகவில்லை, இன்னமும் ஒரு சினிமா நடிகரா என்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான் அவர் அணுகுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருகிறது. இதுவரைக்குமான இந்த சர்ச்சைகள் எல்லாமே வந்து விஜய் தான் அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதுதான் வந்து இப்போ என்னென்னா தமிழ்நாடு அரசா காவல்துறையா அப்படிங்கிறதுக்கு போகிறது. இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லலாம், அல்லது இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவங்க சொன்னால், எங்களுடைய மாநாடை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ திட்டமிட்டு சதி செய்கிறேங்கிற குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவத்துக்கும் அவர் தான் பொறுப்பாக முடியும். இப்போ இந்த இதையே பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க வேறு வேறு ஊர்கள்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற தகவல், திருச்சியிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான ஊர்களை பார்த்து தான் கடைசியில் விக்கிரவாண்டி அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த 21 கேள்விகளையுமே நான் படித்தேன். நான் இந்த 21 கேள்விகள்ங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு கேள்விகளாகத்தான் இருக்குது. இந்த முதல் கேள்வியை என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்கள் மாநாட்டுக்கு நீங்கள் கொடுத்த மனுவில் என்ன தேதியில் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, என்ன நேரம் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற, அது தவிர வந்து பார்க்கிங் வசதிகள், அப்புறம் வந்து தீயணைப்பு தீ விபத்து ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கான வசதிகள், சமையலுங்கிறத நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. இதை வந்து அவங்க அது பதில் சொல்லிட்டாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் வந்து. ஆனால் இவங்களுக்கு இதுவரைக்குமே வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லை
ஒரு இது வரைக்கும் ஒரு ரசிகர் மன்றமாக ஒரு மக்கள் இயக்கமாக செயல்பட்டுட்டு இப்போ தான் முதன் முதலாக ஒரு அரசியல் மாநாட்டை நடத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தோன்றுகிறதும் நினைக்கிறேன். வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லா கட்சிகளும் மாநாடு இன்னும் சொல்லப்படா அதே இடத்துல வந்து தேமுதிக மாநாடு நடத்தியிருக்குங்கிறாங்க, திமுகவுமே மாநாடு நடத்தியிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுறாங்க. இப்போ இதில் என்னென்னா, விஜய் இங்கே மாநாடு நடத்துறதுல கூடுதலாக ரெண்டு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து என்னன்னா வந்து, ஒன்று வந்து அவர் அரசியல் கட்சியை வந்து அறிவித்து விட்டாலுமே கூட இன்னமும் ஒரு முழுமையான அரசியல் தலைவராக உருமாறவில்லை அப்படிங்கிறப்ப நீங்க அதை சொல்றீங்க, அவர் உண்மையான அரசியல் தலைவரா உருவாகுறதுக்காக இவ்வளவு விளக்கங்கள் சொன்னாலே, அவர் வந்து அரசியல் கட்சி அறிவிப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாநாடு நடத்தப்பட வரைக்குமே வந்து அவர் இதுவரைக்கும் ஒரு கான்கிரீட்டான அரசியல் கருத்துக்களை விமர்சனங்களை பெரிய அளவில் முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்குமே வந்து இன்னும் நாலு நாளில் வெளியிட போகக்கூடிய கோட் படத்துக்கான எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே வந்து விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக, அது வந்து விஜய் இந்த கட்சியில் சேர்றாங்களோ இல்லையோ, விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து இன்னுமே வந்து அவர் ஒரு முழுமையான அரசியல் கட்சி தலைவராக வரவில்லை. இன்னொன்று, அவங்களுடைய அந்த பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் தான் அந்த கட்சியில் இருக்க போகிறாங்க, அவங்களுமே வந்து ஒரு முழுமையான ஒரு கட்சி தொண்டர்களாக கேடர்ஸாக இன்னும் மாறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகளும் ஆரம்பத்தில் இப்படி சிறு சிறு தடங்கல்கள் இல்லாத அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், அப்புறம் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து வந்துரும்னு பார்க்கல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க இந்த தடைகளை தாண்டியெல்லாம் நடத்தணும், நடத்த வேண்டும் தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஜயகாந்தோ அல்லது கமலஹாசனோ அரசியலுக்கு வருகிற பொழுது கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களுடைய வீழ்ச்சியின் தொடக்க காலகட்டத்தில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட அவங்களுடைய மார்க்கெட் முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அவங்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். அப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய ரசிகர்களோ அல்லது அந்த கட்சி தொண்டர்களை தாண்டியும் பொதுவாக நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஜயை பார்க்க வேண்டும், ஏன்னா விஜய் வந்து பொதுவெளியில் பார்ப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அவ்வளோ பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு முன்கூட்டிய திட்டமிடல் இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் அது எந்த ஒரு ஞாபகங்களும் விஜய் மக்கள் இயக்கம் நிகழ்ச்சி நடத்தி அது வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் பாதியிலேயே நிகழ்ச்சி ரத்து பண்ணிட்டு ஹோட்டலுக்கு திரும்பின செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நடிகர் கார்த்திக் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு தொப்பியெல்லாம் பிடிச்சி எடுத்தாங்க ரசிகர்கள், அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அவர் முதல்ல இவர் அரசியல் தலைவர் அப்படிங்கிறதாலே முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கிற ஒரு இமேஜ் தான் இன்றைக்கும் பலருடைய மனதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் தலைவருங்கிறது பின்னாடி வரலாம், ஆனால் இன்றைக்கி வந்து விஜயை பார்க்குறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு, அதுக்கான முன்கூட்டிய திட்டமிடல் இருக்கிறாங்கிற இவ்வளவு கேள்விகளுமே அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, அவங்களுமே வந்து இப்போ வரக்கூடிய தகவல் தான் நமக்கு வந்து முழுமையாக தெரில. இந்த தகவல் இப்படியான காவல்துறை கேள்வி கேட்ட உடனே இவங்க வந்து ஜோதிடர்கிட்ட போனாங்க, ஜனவரி மாதம் வச்சுக்கலாமா நம்ம ஆலோசிக்கிறாங்க, இப்படியான தகவல்களும் கூட நமக்கு வருது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. அவ்வளோ தூரம் அவங்க வந்து தயங்க வேண்டியதில்லை. அவங்க நடத்துறன்னு முடிவெடுத்தால் எல்லா ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் பண்ணிட்டு அவங்க நடத்தல கேட்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு தொடர்பாக ஒரு வழக்கமான கேள்விதான். அதுல வந்து அதை தாண்டி எதுவுமே பெருசா கேட்டது மாதிரி தெரியல. அந்த மாநாடு நடத்துவதற்கான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுக்கு இருக்குதா இல்லையாங்கிறது அந்த கேள்விகள். இன்னொரு பக்கம் அந்த யானை குறித்து வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல, கொடியில் இருக்கக்கூடிய யானை குறித்து, அது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவங்க சின்னமாக இதை சொல்லலை, கொடியில் இருக்கிறத தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும், ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் அதை அஸ்ஸாமுக்கு இந்த மாதிரி அவர்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான அதற்கான ஒரு ஒதுக்கீடாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்களா, எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இல்லை, அதான் அந்த எனக்கு முதல்ல அந்த கொடிங்கிறது பொதுவாக ஒரு கொடி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கணும், மக்கள் மனதில் பதிகிறது ஒன்று, தொண்டர்கள் வந்து ஈஸியாக வந்து வரைகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சின்னமாக இருந்தாலும் சரி கொடியாக இருந்தாலும், அதனால தான் திமுக உதயசூரியனோ இரட்டை இலையோ அல்லது மாம்பழ சின்னமோ ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இவங்களுடைய சின்னம் என்னென்னு தெரியல நமக்கு, ஆனால் இந்த கொடியை வந்து வரைவதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இது ஒரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து டிசைனர் அதாவது கையில் வரைகிறதுங்கிறது இன்றைக்கி மலையேறி போயிடுச்சு, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுனால ரொம்ப எளிதாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப எளிமையாக வந்து ஒருத்தர் வந்து வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இவர் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் மாதிரி நிறையா இருக்குது, அதில் வந்து வாகை மலருங்கிறாங்க, இல்லை அது தூங்கு மூஞ்சி மலருங்கிறாங்க, அதுக்கப்புறம் இது ஆப்பிரிக்கா இந்தியா யானையாக கிடையாது அது ஆப்பிரிக்கா யானைங்க, இந்த கலருக்கு இது டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதை எல்லாத்தையும் விஜய் அன்னைக்கே சொல்லிடலாம், இதையே மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இது என்ன மலர், இதை ஏன் யானை இங்கே வச்சாங்க, இதுக்கே இது வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம். விஜயே இந்த கொடி இந்த கொடியில் இதெல்லாம் இருக்கிறது அவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ யானைங்கிற சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம், அதை வந்து இவங்க தெரிய அதாவது அதை பற்றிய பெரிய கான்சியஸ் இல்லாமல் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. யானை அதனால் அவங்க வந்து ஒரு பழந்தமிழர் வீரம் அந்த அடையாளத்தெல்லாம் எடுத்து இருந்தால் அந்த வாகை மலர் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அது ஒரு புது சிக்கலாக இது இதுவரைக்கும் அப்படியான கேஸ் அவங்க பெருசாக
விசாரிச்சதில்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வந்து. ஏன்னா இப்போ இவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னத்தவங்க யானை சின்னத்தை தேர்தல் சின்னம் வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான நிலைமை இருக்கும். கொடியில் வச்சுருக்கிறாங்க, அப்போ ஒரு சின்னத்தை வந்து ஒரு கட்சியினுடைய சின்னத்தை இன்னொரு கட்சியினுடைய கொடியில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் இதுவரை இதுக்கு முன்னால் அப்படியான சிக்கல்கள் வந்ததில்லை. தமாக்காவுடையமாகத்தான் இருக்குது. இது வந்து வேற வேற மாநிலங்கள்ல இருக்குது. ஆனால் சமாஜ்வாதி கட்சி தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து பெரிய அளவில் அடையாளப்படுத்தப்படுறாங்கிறப்ப அந்த மாதிரியான கேள்விகளை அவங்க முன்வைக்கிறாங்க. சமாஜ்வாதி நாளைக்கு கேஸ் போட்டாங்கன்னா தமாக்காக்கு பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல. ஆனால் இது தேர்தல் ஆணையம் தான் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ பெரிய சிக்கலாக விஜய் கட்சிக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. பேசுவோம்.